உலகத்தோட எந்த மூலையில் இருக்கிற ஒரு வீரர் கூப்பிட்டும் உங்களோட கனவு என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை ஒலிம்பிக். அப்படிப்பட்ட விளையாட்டு உலகோட மாபெரும் திருவிழா இன்றைக்கு ஜப்பான் தலைநகரான டோக்கியோவில் தொடங்குது. இதுவரைக்கும் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகள்லேயே மிக விசித்திரமான ஒரு ஒலிம்பிக் அப்படின்னு இந்த ஒலிம்பிக்கை குறிப்பிடுறாங்க. மைதானத்தில் வீரர்களை உற்சாகப்படுத்தும் எனர்ஜி டானிக்கான ரசிகர்கள் இல்லாமல் உலகின் சில முன்னணி வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்காம அடிக்கடி கொரோனா டெஸ்ட், பயோபபிள் சூழல், வழக்கத்துக்கு மாறான ஓபனிங் செரிமோனி, இப்படி மிக வித்தியாசமான ஒரு ஒலிம்பிக் தொடரை இந்த ஆண்டு நாம் அனைவரும் அடுத்த சில நாட்கள் ரசிக்க போறோம். டோக்கியோ 2020 ஓபனிங் செரிமோனி 68,000 பேர் அமரக்கூடிய ஒலிம்பிக் ஸ்டேடியம்ல நடக்க இருக்கு. ஆனா ரசிகர்கள் யாருமே அனுமதிக்கப்படாம வெறும் 1,000 நபர்கள் மட்டும்தான் இந்த துவக்க விழாவில் கலந்துக்க போறாங்க. இந்த துவக்க விழாவில் ஜப்பான் பேரரசர் நரிஹிட்டோ, அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் லேடி ஜில் பைடன், பிரெஞ்சு பிரசிடென்ட் எமானுவேல் மேக்ரான் இவங்க எல்லாருமே முக்கிய விஐபிகளாக கலந்துக்க இருக்காங்க. இப்படி ஒலிம்பிக் மாதிரியான ஒரு மாபெரும் திருவிழா ஜப்பான் தலைநகரமான டோக்கியோவில் நடக்குது அப்படின்னா டோக்கியோ மக்கள் எல்லாம் அதை ஆரவாரமாக கொண்டாடி தீர்த்திருக்கணும். ஆனால் ஒலிம்பிக் தொடங்கிறதுக்கு பல நாட்கள் முன்பிலிருந்தே இங்கே ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தாதீங்க அப்படின்னு டோக்கியோ மக்கள்லாம் குரல் எழுப்பிக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் ஜப்பான் டோக்கியோ பொதுமக்கள் கிட்ட எந்த விதமான ஒரு உற்சாகமே இல்லாமல் இந்த ஒலிம்பிக் போட்டி அப்படின்றது தொடங்க போகுது. இந்த துவக்க விழாவோட முக்கிய நிகழ்வே 16 மாதங்களுக்கு முன்பு தொடங்கின அந்த ஒலிம்பிக் ஜோதியை இன்றைய தினம் அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் ஏற்றி வைக்கிறது தான். இந்த ஒலிம்பிக் தொடரில் உலகம் முழுவதும் இருந்து 206 நாடுகளை சேர்ந்த 11,000 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கிறாங்க. மேலும் இந்தியா சார்பில் 127 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க இருக்காங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து எந்த முறையும் இல்லாத அளவிற்கு 11 வீரர் வீராங்கனைகள் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்க இருக்காங்க. தொடக்க விழாவில் ஒவ்வொரு நாட்டின் சார்பிலையும் அந்த நாட்டின் கொடி ஏந்தி அணிவகுப்பு அப்படின்றது நடைபெறும். இந்தியா சார்பில் 19 வீரர்கள், 6 அதிகாரிகள் மட்டுமே இன்றைய துவக்க விழாவில் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இந்தியன் ஹாக்கி டீமோட கேப்டன் மன்பிரீத் சிங் இந்தியாவோட நேஷனல் ஃபிளாகை முன்னெடுத்து போக போகிறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்படி பிரம்மாண்டமான ஒலிம்பிக் தொடர் தொடங்குறதுக்கு அனைத்துமே தயார் நிலையில் இருக்கும் சூழலில் தான் ஒலிம்பிக் வில்லேஜில் தற்போது வரைக்கும் 87 வீரர்களுக்கு கொரோனா டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவ் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. ஒலிம்பிக் வில்லேஜ்க்கு வெளியில் டோக்கியோ நகரில் அண்மையில் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் 1,832 நபர்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் டோக்கியோ மாநகரில் மாநில அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படியா ஒலிம்பிக் வரலாற்றிலேயே மிக வித்தியாசமான ஒரு ஒலிம்பிக்கை நாம் எல்லாரும் கண்டுகளிக்க போகிறோம். அடுத்த 16 நாட்கள் பின்தொடரலாம் வாங்க.